இந்த உலகம் தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகள் பெருகாதபடிக்கு என்னென்ன தடைகளை கொண்டு வந்துச்சோ அத்தனை தடைகளையும் தாண்டி அவர்கள் பெருகினார்கள். உங்கள் பெருக்கத்தை தடுக்க ஒரு கொம்பனும் கிடையாது. உங்கள் பெருக்கத்தை தடுக்க இங்கே ஒரு ராஜாவாலையும் முடியாது, ஒரு பிசாசாலையும் முடியாது. என்னத்தையாவது பண்ணி இப்போ தான் கொஞ்சம் எளிமை வர்ற மாதிரி இருக்கும். எதையாவது பண்ணி உங்கள் பொருளாதாரத்தில் கையை வச்சு உங்கள் சந்தோஷத்தில் கை வச்சு எல்லாத்தையும் திருட பார்க்குறான். நான் சொல்கிறேன், எல்லாம் திருப்பி கொடுக்கப்படுகிறது. ஒரு 12 வருஷம் வியாதியாக இருக்கிற ஒரு பெண், வேதவசனம் சொல்லுகிறது, அவள் அநேக மருத்துவத்திற்கு தன்னுடைய பணங்களை அவள் செலவு செய்தாள். எவ்வளோ காசு போயிடுச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, பெரிய காசு என்ன, ஒரு வியாதியிலே போயிடுது காசெல்லாம். காசு போகிறது மட்டும் இல்லை, கடன் என்னமோ ஆயிடுது. அவன் நிறைய வைத்தியர்கள்ட்ட போகிறா, நிறைய காசை செலவு பண்ணுறான். ஆனால் இயேசு அவளை குணமாக்கினார் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அது இல்லை, இயேசு அந்த பெண்ணிட்ட சொல்கிறார் பாருங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இப்போ ஹீல் ஆயிட்டா, ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு போ அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி உன் வாழ்க்கை முழுமையா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஷலோம் மீன்ஸ் நத்திங் broken, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லாக்கி. வாழ்க்கையில எதை நீ இழந்திருந்தாலும், எதை மிஸ் பண்ணியிருந்தாலும், எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ, அது இழந்த சுகம், இழந்த பணம், இழந்த அனைத்து காரியங்களும் உனக்கு திரும்ப வருது. ஷலோம்.